తమాంజయాత్రం ధన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం జ్యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీదైకసింధోః రామానుజశ్చరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశికయతీంద్రశఠాదిమూర్తిం గోపాలదేశికశిఖామణిమాశ్రయామః అఖిలభువనరక్షసాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాసద్ధాంతతిష్మాం సుజాలే ధిపరుణాబ్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ఆమె దేశి ఇంక మరుపడియం ஒரு 32 అవతారం చెల్లిருக்கார். இந்த அபசாரங்களை பண்ணவன் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடாது. வராக புராணத்தில் இருக்கு. அத்தது அகர்மண்யதா ஹேதோன் அபராதான் ஏவமாக பகவான் ஆரம்பிக்கிறார். வராக புராணத்துல ஸ்ரீ வராக பெருமானே என் ஆராதனம் பண்ணணும்னா இந்த இந்த தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லுகிறார். அது 32 அபராதம் இருக்கு. முன்னாடி நாம ஒரு 32 அபராதம் பார்த்தோம். அது கோயில்ல போய் பெருமாள் சேவிக்கிறத என்னென்ன அபசாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இப்ப சொல்ற 32ங்கிறது ஆத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றவன் அவன் நேரில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டியல் இருக்கு. பெருசா பூமாதேவி பட்டு வராக பெருமாள் செய்யறாராம் சொல்றாராம். இதுல ஒன்னாவது என்னன்னு கேட்டா அடியோட ஆச்சாரம் இல்லாமல் கண்டதையும் காட்டு எது எது கிடைக்கிறதோ எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னா இருந்து பதிதனா இருந்தான்னா பதிதன்னா தர்மத்துக்கு விருத்தமா பிரவர்த்திச்சு இருந்தான்னா அவன் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணக்கூடாது. ஓயாவது திருட்டுத்தனம் பண்றது ஸ்திரீரோகமா இருத்தல் முதலானதெல்லாம் அகர்மண்யதா காரணம். என்னைக்குமே பெருமாளுக்கிட்ட ஆராதம் பண்றதுக்கு தகுதி அவனுக்கு வராது. இந்த 32 ஸ்லோகத்தோட பார்த்தா ஒன்னாவது இதுதான் தோன்றது. தாஸ்திரம் சிதபராதாம் ஸ்தோதசேவே தமம பிரியே భోజ్య అన్న పానహారేషు ఏ మయా పరికీర్తిదాహ. శుద్ధమైన ఆహారం ఎప్పుడూ శుద్ధమా ఇరకణం, శరీరము శుద్ధమా ఇరకణం, ఇదెల్లాం ఆరాధనతకన తగుదిగ. అలా ఒన్నావదు శుద్ధమైన అన్నత సాటు ఇవన్ శుద్ధమా ఇరకణంగ్రడు ఒన్నావదు. రెండవది దంత కాష్టమ కాదిత్వా ఎస్తు మాం ఉపకర్పదే ద్వితీయమపరాధం తో ధర్మ విధ ప్రవర్తతే. పల్ తేకామల్ పెరుమాల్ సంధికి పోయి ఆరాధన మండేన ఆరంభించా రెండవది అవసరం. మూడవది గత్వా మైథున సంఘం తో స్త్రీలోడ చేర్ందిరుందు అదుకొర ఆరాధన మండినాల్ మూడవది అపరాధం. నాలావది దృష్టాదు మృతకం దేవి ఎస్తు మా ఉపసత్తతి. చతుర్థం అపరాధం తో లక్షమామివ సంధనే. யாராவது அத்தனை யாராவது தவறி போயிட்டாள் அப்படின்னா அந்த சவத்தை சொத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஆராதனம் பண்றவன் ஸ்நானம் பண்ணாமல் வந்து ஆராதனம் பண்றவன் இல்லை அவன் தொடல இருந்தா அவன் அன்னிமுழுக்கே தொடக்கூடாது. பெருமாளை அவன் குளிச்சாலுமே தொடக்கூடாது. ஆனால் அந்த தீக்கு பிணத்து மேல பட்ட தீக்கு அதோடு கூட ஆராதனம் பண்ணால் அது ஒரு அபராதம். அடுத்து அஞ்சாமது அவசாரம் கிருஷ்ணா ரஜஸ்வனின் நாடி தீட்டில் இருக்கக்கூடிய பெண் அந்த பெண் மேல பட்டுட்டு ஆராதனம் பண்ணால் அது அபராதம். கிருஷ்ணாது முதகண்டிய சம்ஸ்காரம் மிருதகச்சரை அபராதம் இவம் சஷ்டம் லக்ஷமாமி வசுந்தரை. யாருக்கோ ஒருத்தருக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ண அதாவது மிருதகன் இறந்து போனவனுக்கு கைங்கரியத்துல பங்கு எடுத்து கைங்கரியெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆராதனம் பண்ணால் அடுத்த அவசாரம். ஏழாவது திருமாலுடைய ஆராதன காலத்துல அசத்தியமாக அபான விசர்ஜனம் முதலானதை செய்தால் அபராதம். எட்டாவது
பெருமானுடைய அர்ச்சன காலத்துல மூத்திர விசர்ஜனம் முதலானதுக்காக வெளியில போனால் அவசாரம். ஒன்பதாவது அதிகார்ச்சனகாலே யோகி வாட்டா பிரபாஷதே, பெருமாளுடைய திருவாராதனத்துல ஓயாத வார்த்தை சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தால் அவசாரம். பத்து எஸ்து நீலேன வஸ்திரேன, கலர் கலரா வஸ்திரம் கொடுத்துட்டு கருப்பு சிவப்புன்னு வந்தால் அது தோஷம். ஆறாம் மனசு சுத்தமான வெள்ளை வைத்து கொடுத்துருந்தா பரிகாயிக்க வஸ்திரம், ஒரு வஸ்திரம் மாத்திரம் கொடுத்துட்டு ஆராதனம் பண்ணா தோஷம். குத்திரியம் இல்லாம ஆராதனம் பண்ணக்கூடாது, கிரகஸ்தனா இருக்கிறோம். அடுத்து பன்னெண்டு குருத்தஸ்து எஸ்து கரும் ஆணி குருதே, ஆறாவது மனுஷன் ஒரே கோபத்தோடு கூட உரு உருள் இருந்துட்டு பண்ணான்னா அது பன்னெண்டாவது அவசாரம். பதிமூணு பெருமாளுக்கு சாம்பிக்க கூடாத புஷ்பங்கள் பழங்கள் முதலாவது சாப்பிச்சா அது அவசாரம். பதினாலு சிவப்பு வஸ்திரத்தோட பெருமாள் கிட்ட போய் ஆராதனை பண்ணா அவசாரம். பதினஞ்சு இருட்டில் விளக்கு ஏற்றாமல் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாக கூடாது. பதினாறு கருப்பு வஸ்திரம் தரிச்சுட்டு ஆராதனம் பண்ணக்கூடாது. பத்தத்திலே ஒன்று ரெண்டு பர்சா பல, அதாவது சிவப்பு கூடாது கருப்பு கூடாது, இந்த மாதிரி வேற கலர்லாம் எதுவும் இருந்தாலும் கூடாது, வெள்ளை வஸ்திரம் தான் இருக்கணும் சின்ன தாற்பயம். அடுத்து பதினேழு வாச சமவதூன்மன்னை, வஸ்திரத்தை அப்படியே விசிறிண்டே உதறிண்டே காட்டு வறுமுறை பண்ணிண்டே இப்படிலாம் ஆராதனம் பண்ணக்கூடாது. பதினெட்டாவது நாயை தொட்டோட அந்த சீட்டோட ஆராதனை பண்ணக்கூடாது. பத்தொன்பது இருபது இது ரெண்டுமே கண்ட ஆகாரத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வியவஸ்தையே இல்லாமல் மாம்சம் முதலாவதெல்லாம் சாப்பிட்றவனா இருக்கிறவன் ஆராதனை பண்ணக்கூடாது சொல்லிடு. இருபத்தி ஒண்ணு கிருஷ்ணாவை தீபகம் ஏற்றின விளக்கு திரி எண்ணெய் இதெல்லாம் தொட்டுட்டு ஆராதனை பண்ணக்கூடாது, பண்ணா அபராதம். ஸ்மசானம் எஸ்துகத்வா இருபத்தி ரெண்டு இவன் ஸ்மசானம் வரை சுடுகாடு வரை ஏதோ காரணத்துக்காக போயிட்டு வந்தான்னா அன்னைக்கு உள்ளே வரக்கூடாது, ஆராதனை பண்ணக்கூடாது. பின்யாக்கம் பக்ஷயித்வா கடைசியே இடத்துக்காக பின்னாக்கம் அதெல்லாம் சாப்பிட்டு ஆராதனை பண்ணக்கூடாது. மஜ்ஜனான் அவதானஞ்சோ மாந்துவ சிதி மாதவி சதுர்விம்சாபராதம் இருபத்தி நாலாவது அபராதம், என்னுடைய பக்தர்களை யார் அவமரியாதை பண்ணிட்டு ஆராதனை பண்றானோ அவன் ஆராதனத்துக்கான தகுதியை இழக்கிறான். ஏகஹஸ்த பிரணாமம் இருபத்தஞ்சு, ஒரு கையினாலே பிரணாமம் பண்ணக்கூடாது, பண்ணா அபராதம். இருபத்தி ஆறு பரப்பிராபணத்தேன இன்னொருத்தருடைய திரவியம் இன்னொன்று சாட்டு முடிச்ச திரவியமோ இல்லை இன்னொருத்தர் உபயோகிச்சதோ அதெல்லாம் வச்சு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணக்கூடாது. நவாகிரம் ஏதூரி ஈனம், பெருமாளுக்கு புதுசாக நெல் அரிசியெல்லாம் வரும்போது புது நெல் குத்தி வந்தால் அப்போ அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் சாப்பிட்டான்னா அது ஒரு அபச்சாரம். அதத்தா சுமனோவை புஷ்பத்தை சமர்ப்பிக்காமல் தூபத்தை சமர்ப்பிச்சான்னா அது ஒரு அபராதம். காலில் செருப்போட வந்து ஆத்துக்குள்ள வந்து ஆராதனை பண்ணா அது ஒரு அபராதம். தேதி தாடனம் இல்லாமல் வாத்திய கோஷம் இல்லாமல் ஆராதனை பண்ணா அது ஒரு அபசாரம், அதுக்காக தான் மணி சமர்ப்பிக்கிறோம். அஜீர்ண ரசமாவிஷ்டா, வயத்துல அஜீர்ணம் இருக்கச்ச சரியா ஜெயிக்காம இருக்கும்போது அந்த வயிறு சத்தம் போடும்போது அப்படியே ஆராதனை பண்ணா அது ஒரு தோஷம். மகாபராதம் தம் வித்யா துவாத்திரிசம் இகச்சோர்த்தம், இது மாதிரி இன்னும் கூட ரெண்டு மூணு விதம் இருக்கு. இதெல்லாம் அகர்மண்யதா பாவகேது, ஆராதனம் பண்றதுக்கான தகுதி இறக்க பண்ணிடும். அதனால இந்த தோஷங்கள்லாம் இல்லாத பார்த்துட்டு ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கறத விஸ்தாரமா சொல்ற. தோஷங்கள்லாம் இல்லாத பார்த்துக்கிறோம், ஆனா தோஷம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா தாந்தி, அதுக்கு பரிகாரம் பண்ணணும். தோஷம் சம்பவிச்சுட்டா உடனே பரிகாரம் பண்ணி பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா ரொம்ப சுலபமான பிராயச்சித்தம் ஒண்ணு இருக்கு, அது அந்த பகவான் கிட்டே அபராத க்ஷமனம் வாங்கிக்கணும்.
எந்த பெருமான் கிட்ட ஆராதனை பண்றோமோ அவர்கிட்ட இந்த மாதிரி நான் பாபம் பண்ணிட்டேன், அபச்சாரம் ஆயிடுத்து, இந்த மாதிரி திருள வேணும் அப்படின்னு அவர்கிட்டயே பிரார்த்திக்கணும். இதுதான் உண்மையான நல்ல பிராயச்சித்தம் அப்படின்ல. அப்புறம் அபராத உபசாபனம் மன்னிக்கணும், மன்னிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திச்சிருந்துட்டு மறுநாள் அதே தப்பையே திருப்பி பண்ணக்கூடாது. அனுதாபாத் உபரமாது பிராயச்சித்தோன் முகத்ததா பிராயச்சித்த கரணாச்ச பாபம் நச்சதி பாதசா. பாபம் போகணும் அப்படின்னா முதல்ல அனுதாபப்படணும், ஐயோ இந்த பாபத்தை பண்ணிட்டோமேன்னு கஷ்டப்படும். அப்புறம் இனிமே அந்த பாபத்தை நடக்காம பார்த்துக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த பிராயச்சித்தம் பிராயச்சித்தமாகும். இப்போ பாபத்தையும் பண்ணிட்டு பிராயச்சித்தம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பாபத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் பிராயச்சித்தம் பண்ணானா அர்த்தம் கிடையாது. அதனால என்னென்ன பிராயச்சித்தங்கள் எல்லாம் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சாதிக்கிறேன். பெருமாளை ஆசிரியத்து பெருமாள் கிட்டே மன்னிப்பு கேட்டு பெருமாள் சரணாகதி கொண்டதே உத்தமமான ஒரு பிராயச்சித்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ற. இப்படி துவாசிரிச்சது அபசாரம் 32 அபசாரம் இல்லாமல் பெருமாள் திருவாராதனம் பண்ணணும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.